இவர் தான் வீரப்பன்ற ஒரு கேரக்டருக்கு பேரலலாக நீண்ட நாள் டிராவல் பண்ண ஒரு கேரக்டர் ஆரம்பத்திலிருந்து. ஸோ அப்போ எதிரிகள் சொந்தத்துக்குள்ளே இருந்த ஒரு தலைவலி மாதிரியான எதிரிகள் ஒளிந்தாயிடும். இதுக்கிடையில் இந்த நாய் போனான்னா எப்படி மாட்டிடுவாயா? நாளைக்குள்ளே மாட்டிட்டு இங்கே ஆளை கூட்டு வரானா இல்லையான்னு மட்டும் நீ பாரு. ஆனால் சும்மா அவனுக்கு 100 ரூபா கொடுக்குறேன். வீரப்பன் இருக்கும் இடத்தை கண்டுபிடிச்சு அப்படி நைஸாக போனோம் அப்படின்னா பேசி ஈஸி உனக்கு அதை பண்ணி தர பண்ணால் அரெஸ்ட் பண்ணலாம். இல்லைன்னா வீரப்பன் இவன் வெளியில் போனவன் ஃபாரஸ்ட்டை கூட்டு வரான் பாருங்க, கூட்டு வர்றான் 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 அப்படி நடந்து வந்துட்டே இருக்கான். அங்கே வந்து பார்த்தா எங்கே காசு கொடுத்து அனுப்பி விட்டாரோ அங்கே வீரப்பன் இல்லை. இல்லை வீரப்பன் இல்லை, கூட்டாளிகள் இல்லை. அகிரா ப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வீரப்பனோட ரத்த சரித்திரம் சம்பந்தமாக தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வர்றோம். மூத்த பத்திரிகையாளரும் தமிழின் அதிவேக வரலாறு ஆசிரியருமான உமாபதி கிருஷ்ணன் தொடர்ச்சியாக நம்மள்ட்ட பேசிட்டு வராங்க. இன்னும் நிறைய கேட்க வேண்டியது இருக்குது, கேட்போம். சார், கடைசியாக பார்த்தோன்னா ஒரு 3 பேரை ஒரு ட்ராப்பில் சிக்க வச்சு கொலை பண்ணார், துண்டு துண்டாக உடலை வெட்டி வீசினார் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு அடுத்ததாக என்ன நடந்தது? என்ன அதாவது என்னென்னா, இந்த பேச்சுவார்த்தையின் கூப்பிட்டு இந்த கோட்டையூர் மாதையன், அவருடைய சொந்தக்காரர் தங்கவேல், இவர் தான் முக்கியமான ஆள். அந்த கோட்டையூர் மாதையன் கோஷ்டி, இவர் தான் வந்து வீரப்பனுக்கு எதிர் குடும்பம், உடன் பங்காளி தான், எதிர்குடும்பம். அவர்களை பேச்சுவார்த்தை நடத்தி ஒன்றா சேர்ந்துடலாம்னு சொல்லி வரவழைத்து நைஸாக கூப்பிட்டு வந்து சத்தியம் பண்ணித்தரேன், நான் அவனை கொல்ல மாட்டேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து, ஆனால் அந்த சத்தியம் செய்வாமே தவிர்த்து விட்டு அவர்களை சுட்டு கொன்று அப்புறம் வெட்டி துண்டு துண்டாக்கி எத்துக்கி மீனுக்கும் இதுக்கும் போட்டார் வீரப்பா. ஸோ அப்போ எதிரிகள் சொந்தத்துக்குள்ளே இருந்த ஒரு தலைவலி மாதிரியான எதிரிகள் ஒளிந்தாயிடும். இதுக்கிடையில் டிசிஎஃப் சீனிவாஸ் அப்படின்னு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் சீனிவாஸ், இவர் தான் வீரப்பன்ற ஒரு கேரக்டருக்கு பேரலலாக நீண்ட நாள் டிராவல் பண்ண ஒரு கேரக்டர் ஆரம்பத்திலிருந்து. இவருக்கு வந்து இவர் என்ன பண்ணுவார்னா, இந்த காட்டு கூட ஒரு படத்தில் வந்தது இல்லை, நீங்கள் வந்து மலை கிராம மக்களை மடக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு போய் கோயில் கட்டித்தரேன், உங்களுக்கு இது பண்ணித்தரேன் அது பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு உயரதிகாரி போய் பேசி எல்லாம் பண்ணி கொடுத்து அவர்களை இழுத்து உளவு பார்த்து இவர்களை காலி பண்ணுற மாதிரியான காட்சி இப்போ கூட படத்தில் வந்தது. பரபரம் இதெல்லாம் அந்த சீனிவாஸ் பண்ணது அந்த காலகட்டத்தில். அவர் என்ன பண்ணுறாருனா, இதுக்கு இந்த ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது பேரலலாக வீரப்பனை வந்து ஒரு படையெல்லாம் திரட்டிட்டு போய் கொள்வது கஷ்டம், வீரப்பன் இருக்கும் இடத்தை கண்டுபிடிச்சு அப்படி நைஸாக போனோம் அப்படின்னா பேசி ஈஸி உனக்கு அதை பண்ணி தரது பண்ணால் அரெஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா வீரப்பனை திடீர்னு போய் நம்ப வச்சு போட்டு தள்ளிடணுன்றது. இதற்காக கிராம மக்கள்கிட்ட ஒரு ஹீரோவாக வலம் வர்றாரு சீனிவாஸ். இதுக்கிடையில் என்னென்னா, அங்கே ஒரு ஃபாரஸ்டர், அவர் வந்து கர்நாடகா ஃபாரஸ்டை சேர்ந்தவர், வீரப்பன்ட்ட ஒரு 12 வேட்டை நாய் இருந்தது. வீரப்பன் எப்போனா அந்த காலகட்டத்தில் இந்த கொலைகளுக்கெல்லாம் முன்னாடி வந்து அடிக்கடி வீட்டுக்கு வந்து தங்கிடுவாங்க. அவர் வீட்டுக்கு போய் பார்க்க, அதாவது பாலாற்றிலேருந்து ஒரு சிறு தூரம் தான், சில கிலோமீட்டருக்கு தான் அவர் வீடு இருக்குது, ஊர் இருக்குது. இப்போ அங்கே வந்து வீரப்பன் வந்து நைட் நேரத்தில் வந்து தங்கிட்டு சாப்பிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு போகிறது அவருக்கு தெரியும். ஆனால் என்றைக்கு வருவார் என்ன வருவாருன்னு தெரியாதுல்ல, டெய்லி பாரா போட்டால் உட்காந்துருக்க முடியும். ஏன்னா அந்த காலகட்டங்களில் ஆட்கள் கம்மி, இவர்களுக்கு ஆயுதமும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா, பல நாள் போய் இவங்களை மறைஞ்சிருக்கிற மாதிரி போகிறது, வீரப்பன் வர ஏதாவது தகவல் கிடைச்சா போகிறது. இதற்கு வந்து வீரப்பன் வீட்டில் இருக்க அந்த வேட்டை நாய்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அளவுக்கு ஒரு எதிர்ப்பாக இருக்கு. ஏன்னா அது வந்து குறிப்பிட்ட ஆட்கள் இல்லைன்னா வரலன்னு வச்சுங்களேன், இவர்களுக்கு தெரிந்தவர்களா இல்லை அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு நாய் குலைச்சா ஊரே அலருமா, 12 நாய் தொடர்ந்து குலைச்சி வரவிடாமல் பண்ணிடுமா? சப்போஸ் வெளியாட்கள் வந்தார்னா பயங்கரமாக அது கடிச்சு இது பண்ணி. இந்த நாய்கள் எல்லாமே வீரப்பன் மிக செல்லமாக வளர்க்குறாங்க வேட்டைக்கு போகிறதுக்கு, யானையை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, மிருகங்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாமே இந்த இப்போ இந்த ஒரு போனால் ஒரு 4-8 நாயை கூட்டு போகிறது, அதை வந்து ரொம்ப குழந்தை மாதிரி வளர்த்துக்கிறாங்க. அந்த நாய்கள் வந்து மிக பயங்கரமான நாய். ஸோ இப்படி இருக்கும்போது என்னென்னா, இந்த ஃபாரஸ்ட் அடிக்கடி இந்த நாயினாலேயே பிரச்சனை வந்துடுது. வீரப்பன் வீட்டில் தான் இருப்பார், இந்த நாய்கள் குலைக்கிற இதில் வந்து முழிச்சு வந்து இவர்களை கண்டுபிடிச்சிருவாங்க, வீரப்பனை பிடிக்க முடியல. இவர்களுக்கு பெரிய தொல்லையாக இருந்துக்கு நாய். அப்போ வந்து சீனிவாஸ் என்ன பண்ணுறாரு, கீழ்நிலையில் இருக்க ஒரு அதிகாரியை கூப்பிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா, இதற்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, வீரப்பன் வீட்டுக்கு எப்படி வந்து தானே ஆகணும், அதுக்கு சில வழிகள்லாம் இருக்குங்களா, ஒத்தேடி பாதையில் இந்த மாதிரி அந்த மாதிரி இடங்கள் இருக்குல்ல, இதில் வீரப்பன் வந்து அந்த மக்களை வந்து இந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அப்போ மின்சார வேலியெல்லாம் வந்து அவ்வளோவா யாராருக்கும் தெரியாத டைம், மின்சார வேலியை போட்டு வச்சிருந்தது, நைட்டு வந்தால் சாக்கடிச்சு ஆகட்டும். இதுவும் இந்த முயற்சியும் பலன் அடிக்கலை. இல்லை வீட்டுக்கு போய் ஆள் வர்றப்ப பிடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த நாய்கள் தொல்லை தாங்க முடியல.
சரியா? அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த நாய்களை கொன்னாதான் நம்ம அடுத்து ஒரு நாயை இவங்க வாங்கி வளர்த்து அதை பழக்கிறதுக்குள்ள நம்ம இந்த வேலையை முடிச்சிடலாம்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, அந்த அதிகாரிக்கு அந்த டாஸ்கை கொடுக்குறாங்க, இந்த நாய் என்ன பண்ணலாம் சரி அப்படின்ட்டு விஷம் மருந்து போய் வாங்கிட்டு வந்து விஷத்தை கலக்கி அந்த இதுலன்னா இந்த மட்டன் இது மாதிரி இதில் கலந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நாள் நைட்டு போய் குலைக்கிற நேரத்தில் அதுகளுக்கு பூராத்தையும் இந்த அதிகாரியும் இன்னொருத்தரும் கூட போய் என்ன பண்ணுறாங்க, கறியை போடுறாங்க. ஒரே நைட்டில் 12 நாய் செத்துடுது. செத்தா வீரப்ப, இதை நான் சொல்கிறது இவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் ஒரு சில காலகட்டங்களில் இந்த நாய்கள்னால தான் பெரிய தொல்லையாக இருக்குது அப்படின்னு பண்ணும்போது தான் இந்த சம்பவம் நடந்தோடனே இது வந்து பயங்கர வெறியாயிடறாப்புல. யார் பண்ணான்னா ஃபாரஸ்ட்டு, கர்நாடகா ஃபாரஸ்ட். இது ஒரு பக்கம் வெறியாயிருது, அது ஒரு பக்கம் வெறியாது. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கோட்டையூர் மாதிரி இவர்கள் கொலை நடக்குது. நாயும் போச்சு, வீட்டுக்கு வர முடியாமல் பிளாக் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி சம்பவம் வந்தோடனே வீரப்பனுக்கு மேலும் மேலும் கடுப்பாகுது. கடுப்பாகும்போது என்ன ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த சம்பவங்கள் வருது. இந்த சீனிவாஸ் அந்த ஃபாரஸ்டர் இருக்கார்ல, ஃபாரஸ்டர் மீன்ஸ் டிசிஎஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், அவரை வந்து தீர்த்து கட்டணும் அப்படின்னு வீரப்பன் வந்து. ஏன்னா சீனிவாஸ் என்னென்னலாம் பண்ணுறாரு, மக்கள்கிட்ட அப்படியே இருக்காரு, மக்கள் இவரை நம்ப ஆரம்பிக்கிறாங்க, அவரை கோயில் திருவிழா கூப்பிட்றாங்க, அவர் வந்து காசை அள்ளி வீசுகிறாரு, டொனேஷன் கொடுக்குறாரு, அதை பண்ணுறாரு இதை பண்ணுறாரு, அவர்களுக்கு இதை ரோட்டு போட்டு தரேன், லைட்டு போட்டு தரேன் எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. அப்படி இருக்கும்போது இவர் இருந்தால் நம்ம மாட்டி விடுவோன்ற தகவல் வீரப்பனுக்கு போகுது. வீரப்பன் எங்கே இருக்கிறான்ற தகவல் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு சில பேர் வந்து அவருக்கு கடத்துகிறாங்க. இப்போ இது என்னென்னா ரிவல்ட்ரி ஆகிட்டுருக்கு, ரெண்டு சினிமா மாதிரி போகுது. ஒரு பக்கம் வீரப்பன், வீரப்பனை கொள்வதற்கு சீனிவாஸ், சீனிவாசை கொள்வதற்கு வீரப்பன். ஓகே ஓகே, இப்படி போயிட்டுருக்கு. இவருக்கு தெரிஞ்ச ஐடியாலாம் பிளான்லாம் வச்சு இவர் மூவ் பண்ணுறாரு, அவருக்கு தெரிஞ்ச ஐடியா பிளான்லாம் வச்சு அவர் மூவ் பண்ணுறாரு. இந்த நாய்கள் செத்துருது, இது ஒரு குடூரமாக இருக்குது. ஆனால் வீரப்பன் வந்து வெவ்வேறு இடங்களில் போய் அந்த தோட்டசாலைன்னுவாங்க, இந்த காட்டுக்குள்ளே அந்த சரிவில் இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு 10 ஏக்கர் விவசாயம் பண்ணுவாங்க. விவசாயம் பண்ணிட்டு அங்கேயே ஒரு வீடு மாதிரி இருக்கும், அங்கே ஒரு ஃபேமிலி இருக்கும். ஓகே, வீரப்பன் வந்தார்னா அந்த மாதிரி ஃபேமிலிஸ் ஒரு 10-20 ஃபேமிலிஸ் அந்த மலை ஃபுல்லாக இவருக்கு செய்ய உதவி செய்கிறதுக்கான அவர்கள்ட்ட வந்து காசை கொடுத்துட்டு அவர்களில் வந்து அடுத்த டைம் இப்போ ஊருக்கு போகும்போது வெளியே டவுனுக்கு போய் அரிசி மூடையில் வாங்கிட்டு வந்து அங்கே வச்சுருவாங்க. இவர்கள் நைட்டு ஆளை அனுப்பி எடுத்துக்குவாங்க, அரிசி பருப்பு பலசல ஜாமான்லாம். இது ரொம்ப போலீஸ் டைட் ஆக்குச்சுன்னா உள்ளே வச்சுருப்பாங்க. கொஞ்சம் போலீஸோ ஃபாரஸ்ட்டு ஃப்ரீயாக இருக்குது அந்த மாதிரி பிரச்சனை இல்லைன்னா இந்த வீட்லேயே வந்து அண்டாவை வச்சு ஆடை வெட்டி நல்லா சமையல் பண்ணி குழம்பு கிளம்பெல்லாம் வச்சு நல்லா பொரியெல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறது, இதுதான் அவருடைய வழக்கம். இல்லைன்னா இவர்கள்ட்ட காசு கொடுத்து மஞ்சள் பொடி மிளகா பொடி எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு அரிசியை வாங்கி வச்சுட்டு அதை தூக்கி கொண்டு போய் உள்ளே வச்சிடுறது, கொஞ்சம் நாளைக்கு அப்படியே உள்ளே இருக்கிறது. இதில் வந்து இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, வீரப்பனுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா, குளிர்காலமும் மழைக்காலம் இது ரெண்டு தான் அவருக்கு பெரிய ப்ளஸ்ஸாக. மழை பெஞ்சிச்சுன்னா ஃபாரஸ்ட்டில் ஒரு 100 மீட்டரில் 500 மீட்டர் கூட ஃபாரஸ்டால் வர முடியாது ஆட்கள்னால. நச நச நசன் இருக்கும், வலிக்கு ஊற்றும் பாறைகள் மண்ணுகள், மிருகம் ஒரு பக்கம் இருக்கும். ஆமாம், இதெல்லாம் இருக்கிறனால இந்த மழைக்காலங்கள் நடக்கிற ஒரு 3-4 மாதத்துக்கு வீரப்பன் நிம்மதியாக இருப்பார். இது வீரப்பனோட இருந்தவர்களும் சரி, அதற்கப்புறம் அந்த கடத்தல் காலங்களில் இருந்தவர்களும் சரி, பலர் வந்து அதை தான் சொல்லியிருக்காங்க. வீரப்பனுக்கு மிகப்பெரிய சந்தோஷமான காலங்கள் என்னென்னா மழைக்காலங்கள். என்ன டென்ட் போட்டு உட்காந்துட்டாங்கன்னா யாரும் நம்மளை தேடி வரமாட்டான் அப்படின்னு ஒரு பக்கம் முழு நிம்மதி ஆயிடுச்சுன்னா பாட்டுக்கு சந்தோஷமாக இருப்பாங்களாம். ரேடியோ கேட்டுட்டு அதை எதுவுமே இதை பிடிச்சி அடிக்கிற மானம் பிடிச்சி அடிக்கிறது கிடைக்கிறது முயல் இந்த கறி அந்த கறின்னு நல்லா சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு, ஏன்னா யாரும் வர முடியாதப்போ ஒரு இதுதான் பாதுகாப்பு தான். இப்படியே போயிட்டுருக்கு அடுத்த கட்டமாக. ஃபாரஸ்ட்டில் வந்து எப்படின்னா ஆயுதத்தை வைத்து வீரப்பனை கொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் அது முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு இவர்கிட்ட ஆயுதம் இல்லை. பேசி சைக்காலஜிக்கல் அப்ரோச்சு, அப்புறம் வந்து அந்த சோசியல் அப்ரோச், இதில் அப்படியே போய் இது பண்ணணும். இப்படி டைட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, வீரப்பனுக்கு வந்து வீரப்பன் கூட இருக்கக்கூடிய ஒருத்தன் அவன் என்ன பண்ணுறான்னா, திடீர்னு நான் வந்து வெளியே போகிறேன் அப்படின்ற கூட்டத்தை விட்டு, ஆமாம் கூட்டத்தை விட்டு நான் வெளியே போகிறேன், என்னால் முடியல அப்படின்ற. ஏன்னா அவனால் சரக்கு அடிக்காமல் இருக்க முடியல, இது பண்ணாமல் இருக்க முடியல. வீரப்பன் கூட இருந்தால் சாராயமோ இல்லை எதுவுமே குடிக்கக்கூடாது, இது சட்டம் உள்ள. அப்படி இருக்கும்போது இந்த மாதையன் இருக்காப்புல, இல்லை இந்த இவங்களை கூட்டு போய் விட்டாப்புல அந்த மாதையன், இந்த மாதையன் அப்போ இருக்காப்புல கூட இருக்கும்போது இவன் போகிறேன் போகிறேன்றான், ஏன் அனுப்பி விடியா அப்படின்னா, வீரப்பன் என்ன பண்ணுறாப்புல, சரி போ
அப்படின்னு சொல்லி ஒரு 100 ரூபாய் எடுத்து கொடுக்குறாப்போ. நான் வாங்கிறேன். வாங்கிட்டு, இல்லை நான் பொண்டாட்டியை பார்க்க போகிறேன், பிள்ளைய பார்க்க போகிறேன், நான் வெளியூரில் போய் வாழ்ந்துக்கிறேன், இந்த ஊர்லேயே இருக்க மாட்டேன், வீரப்பஞ்சல் அப்படின்னு இந்த ஊரில் இருந்தேன்னா சிக்கல் பார்த்துக்க நீ அப்படின்னு. இல்லை இல்லை, நான் போனேன் பொண்டாட்டி ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கேன், ஆளை விட்டு சொல்லிட்டேன், அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அவளை ஏற்றிட்டு நான் வெளியூரில் போய் பிழைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். 100 ரூபா கொடுத்த உடனே மாதையனுக்கு கடுப்பாயிரு, என்னையா எத்தனை வருஷமாக அவன் கூட இருக்கான், எவ்வளோ காசு சம்பாரிச்சு கொடுத்துருக்கான், 100 ரூபாய் கொடுத்து அனுப்புற அப்படின்னு. உடனே வீரப்ப மாதம், உனக்கு தெரியாதியா மேட்ரு, சும்மா இரியா அப்படின்னு. சரி இருந்தாடா, இன்னொரு 100 ரூபாய் கொடுத்துருக்காரு. அப்போ 100 ரூபான்றது பெரிய விஷயம், 4 ரூபா இருந்தால் பஸ்ஸுக்கு போயிடலாம், 3 ரூபா இருந்தால் ஈரோட்லேருந்து சேலத்துக்கு போயிடலாம், அப்படி உள்ள காலம். டவுன் பஸ்ஸுக்கெலாம் 4 நாள் 8 நாள் அவ்வளோதான் இருந்த காலம். அப்போ இன்னொரு 100 ரூபாய் கொடுத்து போயிட்டான். போனதுக்கப்புறம் வீரப்பன் சொன்னாரான், இவனால் தான்யா நம்ம மாட்ட போகிறோம், இந்த நாய் போனான்னா எப்படி மாட்டிடுவான்யா, நாளைக்குள்ளே மாட்டிட்டு இங்கே ஆளை கூப்பிட்டு வரானா இல்லையான்னு மட்டும் நீ பாரு. நான் என்ன சும்மாவும் அவனுக்கு 100 ரூபா கொடுக்குறேன், கூட இருந்து நமக்கு தான் வேணும், எவ்வளோவும் சொல்லி பார்த்தாச்சு கேட்கல, வெளியூரில் போய் பிழைக்க போகிறேன், இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறான், நாளைக்குள்ளே வரானான் இல்லையான்னு பாரு ஆளை கூட்டிகிட்டு. அங்கே போனவொடனே பிடிச்சிருவாங்க இவனை, பிடிச்சி அடிக்கிற அடியில் அவங்கள கூப்பிட்டு வந்து இடத்த காட்டிடுவான், நம்மளால் இடத்த காலி பண்ணுவோன்னு சொல்லி காலி பண்ணி போயிட்டார். ஓ, இது இந்த சம்பவம் இருக்கா, இந்த சம்பவத்தில் தான் பெருசாக வீரப்பனுக்கு லாஸ் ஆனது. சொன்ன மாதிரியே இவன் போகிறான், இதுக்கிடையில் என்ன என்ன ஆகுது அப்படின்னா, யானை தந்தம் ஒரு இடத்துல மறைச்சி வச்சுருக்காங்க. சரியா, இந்த யானை தந்தத்தை வந்து ஒரு கேரளாக்காரன், அவன் வந்து என்னென்னா யானை தந்தம் சந்தன மரம் இதெல்லாம் சின்ன சின்ன அளவில் வாங்கி கேரளாவில் கொண்டு விற்கிறவன். அவன் என்ன பண்ணுறான், அங்கேருந்து வந்து வந்து இதெல்லாம் செய்யணுன்றக்காக என்ன பண்ணுறான்னா, சேலத்தில் ஒரு கடையவே போட்டுறான். சேலம் பக்கத்தில், இவங்க ஊர் பக்கத்தில் ஒரு கடையை, பெரிய கடையாக போட்டுறான், மர வியாபாரி மாதிரி உட்காந்துடுறான். உட்காந்துட்டு என்ன பண்ணுறான்னா, இவர்கள் இந்த கடத்தில் வரதெல்லாம் கேரளாவுக்கு சந்தன மரத்தை கொண்டு போகிறது, இதை கொண்டு போகிறது, இப்படி பண்ணிகிட்டே இருக்கான். பண்ணிகிட்டு இருக்க கட்டத்தில் வந்து என்ன பண்ணுறான், இவன் வந்து வீரப்பனுக்கு தெரியாமல் அந்த யானை தந்தத்தை கொஞ்சம் வெட்டி கொண்டு போய் கூட்டத்தில் வெளியே போனவர், வெளியே போனவன் அவனும் சரி, இன்னொரு 2 ஆதிவாசிகள் கூட இருக்காங்க. ஆதிவாசிகள்னா அவர்கள் வந்து வடநாட்டை சேர்ந்த ஆதிவாசிகள், ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்து அங்கே செட்டில் ஆன ஒரு குரூப்பு அவர்கள் இருக்காங்க. இவர்களும் இதே வேலையை செய்கிறாங்க, ஏற்கனவே செய்கிறாங்க. இவன் எஸ்கேப் ஆகி போயிடுறான். இது ஒரு பக்கம், அந்த ஆதிவாசிகள் கூட இருந்த 2 பேர் என்ன பண்ணுறான்னா, தந்தத்தை கொஞ்சமாக அதை புதைச்சி வச்ச இடம் தெரியுன்றனால கொஞ்சமாக தந்தத்தை வந்து வெட்டி எடுத்துகிட்டு போய் இதை கொண்டு போய் அங்கே விற்கிறாங்க, யார்கிட்ட, அந்த மலையாளத்து ஆள்கிட்ட கொண்டு போனவுடனே. அவன் வந்து ஏற்கனவே வீரப்ப அர்ஜுனனுக்கெல்லாம் பயங்கர க்ளோஸு. இப்போ விற்றுட்டு வந்து 2000 ரூபா கேட்குறான் அந்த யானை தந்தத்துக்கு. இல்லைன்னா இப்போ உனக்கு எதுக்கு சரக்கு அடிக்க தானே காசு, அதுதானே கேட்குற நீ, இந்த 400 ரூபா வச்சுக்கோ சரக்கு அடிக்கிறதுக்கு செலவுக்கு எல்லாத்துக்கும், அடுத்த முறை வரும்போது வாங்கிக்க வேண்ட காசு இல்லைன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அனுப்பி விட்டால் அடுத்த வந்து நாள் வந்து வீரப்பன் தம்பி அர்ஜுனன் வந்து ஒரு 2-3 நாள் கழித்து அங்கே வரான், ஏதோ கொடுக்கறதுக்கு வரான், கொடுக்கல் வாங்கல். வந்தால் அவன்கிட்ட சொல்கிறாங்க, என்னையா உன் ஆள் வந்து யானை தந்தை பற்றியா பிட்டு கொண்டு வந்து கொடுக்குறான், பார்த்துருந்துங்க, திருடிட்டு வந்திருக்காங்க போல் அவங்க அண்ணன்ட்டு இருந்து, எங்கேருந்து பண்ணான் என்ன தெரியல அப்படின்னா இவன் ஷாக் ஆகிறான். ஆகா என்னடா, நேரம் வாங்கிட்டு வந்தான்னா இவன் தண்ணி அடிக்கிறதுக்காக தான் விற்றுருக்கான். விற்றுட்டு திருப்பி அங்கே போகும்போது என்ன ஆகுதுன்னா, இது ஒரு பெரிய சம்பவம், அந்த ஆதிவாசிகள் 2 பேரையும் வீரப்ப சுட்டு கொண்டுறான் திருட்டு நாயன். எனக்கே தெரியாமல் தந்தத்தை வெட்டி விடுன்னு இந்த தகவல் அங்கே போய், இது இது ஒரு கொலையாயிடுதா, இதுக்கடுத்து இந்த தப்பி போனான்ல சொன்ன மாதிரியே போய் சரக்கை போட்டு கரெக்டாக கப்புன்னு ஃபாரஸ்ட்டு பிடிச்சிருது. பிடிச்சது எங்கடா போகிறேன், என்ன இதுவன் இதே இவனா இதான ஆளாச்சுன்னு சொல்லி சந்தேகத்தின் பேர் பிரித்து அடித்தவனே, எனக்கு வீரப்ப இருக்க இடம் தெரியும்னு கூப்பிட்டு வந்துடுறான். கூப்பிட்டு வந்தால் வீரப்பன் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாப்ல, இல்லை இடம் மாறி போயிட்டாப்ல, இடம் மாறி போனதுக்கப்புறம் தான் அந்த சம்பவம் நடக்குது. மிக பயங்கரமான அந்த சம்பவம், அது வீரப்பனுக்கு 2வது அந்த கொலை. அதை தொடர்ந்து காவல்துறையும் எதுவும் கொடுக்குற அழுத்தம் ஒரு பக்கம், இதுக்கப்புறம் 2வது 2 பேரை கொலை பண்ணிட்டாப்புல, இந்த கொலையும் அங்கே சேர்ந்துருது, அவங்களையும் கொண்டு புதைச்சிடறாங்க அங்கே. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இவன் வெளியில் போனவன் ஃபாரஸ்ட்டை கூப்பிட்டு வரான் பாருங்க, கூப்பிட்டு வர்றான் 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 அப்படி நடந்து வந்துகிட்டே இருக்கான். அங்கே வந்து பார்த்தா இவன் எங்கே காசு கொடுத்து அனுப்பி விட்டாரோ அங்கே வீரப்பன் இல்லை, இல்லை வீரப்பன் இல்லை, கூட்டாளிகள் இல்லை. அங்கேருந்து அரிசி மூடைகள் கொஞ்சம் தூரத்தில் ஒரு மரத்துக்கு கீழே அரிசி மூட்டையெல்லாம் மறைக்கி வச்சுருக்கேன், அதுவும் இல்லை. ஃபாரஸ்ட்டும் சாக்காகிறாங்க, இவனும் சாக்காகிறாங்க, இவனை போட்டு அடிக்கிறாங்க, ஏண்டா இங்கே தான் இருக்கான்னு சொல்லி ஏமாத்துறியா அப்படின்ற போது தான் அடுத்த சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் தான் வீரப்பனுக்கு மிகப்பெரிய ஒரு லாஸை ஏற்படுத்திய சம்பவம், ஃபாரஸ்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி வெற்றி அப்படின்ற மாதிரியான சம்பவம். அந்த சம்பவம் என்னன்றதை நம்ம தொடர்ந்து அடுத்ததில் பார்க்கலாம். சரிங்க சார், தொடர்ச்சியாக பேசுவோம். நன்றி.